This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. தமிழ் சினிமா கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மூமெண்ட் தான் எப்போ தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ படங்களை நம்ம போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னதான் திரையரங்கள் ஓப்பன் பண்ணப்பட்டாலுமே அந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் ஆல்ரெடி ஒவ்வொன்றா புக் ஆகிட்டே வருது. அந்த விதத்தில் தீபாவளிக்கு அண்ணாத்த படம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, அண்ட் வலிமை படமும் தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. ஆனால் ஏற்கனவே தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ரெடியா இருக்கு. சோ வேற வழி இல்லாம தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணல, மக்களை எந்த விதத்துல என்டர்டைன் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம போட்ட பணத்தை எடுத்தாகணும், ப்ராஃபிட் பார்த்தாகணும் அப்படிங்கிற காரணத்தினால ஓடிடியில படங்களை ரிலீஸ் பண்றாங்க. அந்த விதத்துல நிறைய படங்கள் நம்ம ஓடிடியில இந்த லாக்டவுன் இல்லாம போன லாக்டவுன் நிறைய பார்த்திருப்போம். அந்த விதத்துல இப்போ ரிலீஸ் ஆக போற ஒரு ஓடிடி ஆந்தாலஜி தான் நவரசா. தமிழ் சினிமாவோட 9 முக்கியமான இயக்குநர்கள் சேர்ந்து இந்த ஆந்தாலஜியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆந்தாலஜிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இயக்குனர் மனிதத்திடம் இந்த ஆந்தாலஜியை ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். மொத்தம் 9 எபிசோடுல எடுக்கப்பட்டு 9 இயக்குநர்களால இந்த எமோஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த எபிசோடுக்கு என்னென்ன டைட்டில், அதுல யாரால நடிக்கிறான் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எமோஷன், கிட்டார் கம்பி மேலே நின்று. இந்த ஒரு எபிசோட டைரக்டர் கௌதம் வாசுதேவன் எடுத்திருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் காம்போன சூர்யான் கௌதம் மேனன், இவங்க ரெண்டு பேரும் இந்த எபிசோட நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிசாசு படத்துல நடிச்ச பிரயாகா ரோஸ் மார்டின், இவங்க சூர்யாவுக்கு பேரா நடிக்கிறாங்க. ரெண்டாவது எபிசோட டைட்டில் எதிரி. இத சோலோ படத்தை எடுத்த விஜய் நம்பியார் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் விஜய் சேதுபதி, பிரகாஷ் ராஜ், ரேவதி, அசோக் செல்வன் இவங்களால் நடிச்சிருக்காங்க. மூணாவது எமோஷனா ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்னு அதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த எபிசோட கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அரவிந்த் சுவாமி, பிரசன்னா, பூர்ணா இவங்கெல்லாம் இந்த எபிசோட நடிச்சிருக்காங்க. அண்ட் நாலாவது எபிசோடுக்கு இன்மை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த எபிசோட ரதீந்திரன் பிரசாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. சித்தார்த் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே இந்த எபிசோட நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு எபிசோட துணிந்த பின் அப்படிங்கிற டைட்டில் சர்ஜுன் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதர்வா, அஞ்சலி அண்ட் கிஷோர் இவங்க எல்லாம் இதுல நடிச்சிருக்காங்க. இதோட சீல்ஸ் பார்க்கும்போது இது ஒரு ஆர்மி பேஸ்ல இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் தெரியுது. ஏன்னா அதர்வா அந்த ஆர்மி லுக், அந்த ஆர்மி கட்ல கன்லாம் கையில வச்சு நிக்கிறாரு. சோ அத பார்த்தேன்னா அந்த தோட்டம் வருது. அடுத்த எமோஷன ரவுத்ரம் அப்படிங்கிற டைட்டில்ல ஆக்டரான அரவிந்த் சுவாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த எபிசோட்ல ரித்விகா, ஸ்ரீராம், ரமேஷ் திலக் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. பாயசம் அப்படிங்கிற அடுத்த எபிசோட வசந்த் சாய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டெல்லி கணேஷ், ரோகிணி, அதித்தி பாலன் இந்த எபிசோட்ல நடிச்சிருக்காங்க. பீஸ் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்க அடுத்த எபிசோட கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கௌதம் மேனன், பாபி சிம்ஹா, சனந்த் இவங்க எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. சோ இந்த எபிசோட் பார்க்கும்போது ஒருவேளை இது ஒரு போர் சம்பந்தப்பட்ட ஈழத் தமிழர்கள் பேஸ் பண்ண ஒரு கான்செப்டா அப்படிங்கறதும் இந்த போஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு அப்படிதானோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் உருவாக்குது. சோ கடைசி எபிசோடான சம்மர் ஆஃப் 92 இந்த எபிசோட டைரக்டர் பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணிருக்காரு. யோகி பாபு, ரம்யா நம்பீசன், நெடுமுடி வேணுசர் இவங்கெல்லாம் இந்த எபிசோட்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நவரசா இந்த 9 எபிசோடுகளும் கேஸ்டிங் டைரக்டர் வைஸ் பார்க்கும்போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. சோ இது எப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல கூடி சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டீசரும் இந்த எபிசோட்ஸ்க்கு ஏத்த மாதிரியே பயங்கர ராவா இருக்கு. சோ அந்த எபிசோட்ல ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரோட எமோஷன், அதாவது 9 எபிசோட்ஸ், 9 டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே எல்லாரும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆபீஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ ஏற்கனவே வெறும் ஸ்டில்ஸ் வச்சு எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாங்க, நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம், ரொம்ப வெயிட் பண்றோம்னு. சோ ஆபீஷியலா டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 6 அப்படின்னு. சோ எதிர்பார்ப்பு இன்னும் தான் அதிகமா கூடி இருக்கு. சோ உங்களோட இந்த 9 எபிசோட்ல உங்களோட ஃபேவரட் எபிசோடா எது இருக்க போகுது, அண்ட் இப்ப வரைக்குமே எது இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.